அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 18 ஜனவரி 2023 புதன்கிழமை தினமணி செய்திகள் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் ஹெட்லைனில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய செய்திகள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் ரஷ்யாவின் AK-203 துப்பாக்கிகள் தயாரிப்பு தொடக்கம். இந்தியாவில் ரஷ்யாவின் கலாஸ் நிகோவ் AK-203 துப்பாக்கிகள் தயாரிப்பு தொடங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் இந்திய ரஷ்ய துப்பாக்கி தயாரிப்பு நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனம் ரஷ்யாவின் கலாஸ் நிகோவ் AK-203 துப்பாக்கிகளை தயாரிக்க தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய அரசின் ராஸ்டெக் பாதுகாப்பு நிறுவனம் செய்தியுள்ள அந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய ரஷ்ய துப்பாக்கி தயாரிப்பு நிறுவனம் கலாஸ் நிகோவ் AK-203 துப்பாக்கிகளின் முதல் தொகுப்பை தயாரித்துள்ளது. அவற்றை இந்திய இராணுவத்திடம் ஒப்படைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும். கலாஸ் நிகோவ் AK-203 துப்பாக்கி தயாரிப்பை தொடங்கியதன் மூலம் இந்திய பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளில் பயன்படுத்துவதற்கு வசதியான உயர்தர நவீன சிறிய ரக ஆயுதங்கள் பிரவேசிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கும். 250 இடங்களில் மத்திய யோகா சிகிச்சை மையங்கள், இயற்கை சிகிச்சை மையங்கள் அமைக்கிறாங்க. மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் தமிழகத்தின் 25 இடங்களில் செயல்பட்டு வரக்கூடிய யோகா இயற்கை சிகிச்சை மையங்கள் நிகழாண்டில் 250 இடங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று அதன் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். யோகா மற்றும் இயற்கை மருத்துவ முறையில் சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவது தொடர்பான தேசிய கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி SS சுந்தர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்று உரையாற்றினர். இளநிலை இயற்கை மருத்துவ அறிவியல் டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் பேசும் பொழுது, 250 இடங்களில் மத்திய யோகா இயற்கை சிகிச்சை மையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் தகவல் தெரிவிச்சிருக்கிறார். எடிட்டோரியல் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, மானம் விமானம் ஏறியது, அதாவது பொதுவாக மானம் கப்பல் ஏறுகிறது என்பார்கள், ஆனால் இப்பொழுது இந்தியாவின் மானம் விமானம் ஏறி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நவம்பர் 26 நியூயார்க்கிலிருந்து புதுடெல்லிக்கு வந்த ஏர் இந்தியா விமானம் ஒன்றில் ஏற்பட்ட நிகழ்வு சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், முதல் வகுப்பில் பயணித்த சங்கர் மிஷ்கர மிஸ்ரா என்பவர் குடிபோதையில் ஒரு வயது முதிர்ந்த சக பெண் பயணி ஒருவர் மீது சிறுநீர் கழித்தது எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை வந்து அந்த விமான பயணிகள் வந்து பணியாளர்கள் கையாண்ட விதம் அதைவிட கண்டனத்திற்குரியது என்று அந்த இடத்துல கொடுத்து அதை வந்து விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு பெங்களூரில் விருந்தினர் விடுதி ஒன்றில் பதுங்கியிருந்த அவரை இணையதள தொழில்நுட்பம் மூலம் கண்டறிந்த காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். ஒருவரது மானத்திற்கு களங்கம் விளைவித்தது 354, தரைக்குறைவான முறையில் நடந்து கொண்டது 294, சொல் செயற்கை, அடுத்தது நடத்தை மூலம் பெண்மைக்கு அவமானம் செய்தது 509, குடிபோதில் முறைகேடு நடந்து கொண்டது 510 ஆகிய இந்திய குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையிலும், 1937 விமான போக்குவரத்து சட்டப்பிரிவு 23 பேரிலும் இவருக்கு மீது வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறாங்க. ஸோ அதை பற்றியுள்ள விவகாரங்களும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்தால் மட்டும் போதாது, அதற்கேற்ப நடந்து கொள்ளவும் நாம் பக்குவப்பட வேண்டும் என்பதை இது நிகழ்வுகள் காட்டுகிறது. ஒரு தனிநபருடைய விவகாரத்திற்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு பெரிய பொறுப்பு கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே 3வது மிகப்பெரிய விமான சேவை துறையாக இந்தியா உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் விமான பயணிகள் நாகரிகமாக நடந்து கொள்வதும் அந்த விமான பணியாளர்களுக்கு முறையான பயிற்சி வழங்க வேண்டியது இன்றியமையாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்றும் ஒரு உதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை வினை தூய்மைன்னு சொல்லியிருக்கார். புகழையும் அறத்தையும் தராத செயல்களை எந்த காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும். ஸோ அப்போ செய்ய வேண்டிய செயல் கண்டிப்பாக ஒருவனுக்கு புகழையும் அறத்தையும் தர வேண்டிய செயல்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். மத்திய அரசில் பெண் ஊழியர்களுக்கு உகந்த சூழல், குழந்தை இறந்தால் 60 சிறப்பு மகப்பேறு விடுப்பு. மகப்பேறின் போது குழந்தை இறக்கும் பட்சத்தில் மனதளவில் பாதிப்புக்குள்ளாகும் பெண் பணியாளர்களுக்கு 60 சிறப்பு மகப்பேறு விடுப்பு வழங்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக பிரதமர் அலுவலக பணி மற்றும் பணியாளர் சீர்திருத்தத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவிச்சிருக்கிறார். மத்திய பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை பொது குறை தீர்ப்பு அமைச்சகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கும் பொழுது, ஏற்கனவே இருந்த அந்த விலைவாசியுடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு அகவலைப்படிகள் வந்து கூட்டப்பட்டிருப்பதாகவும், குழந்தை இறந்தால் 60 சிறப்பு மகப்பேறு விடுப்பு விடுப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக விசாரணையுடன் தொடர்புடைய சிறப்பு விடுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை நிலுவையில் இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட பெண் அரசு ஊழியர் 90 வரை விடுமுறையை பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது.
பாகிஸ்தான் அப்துல் ரஹ்மான் மக்கி சர்வதேச பயங்கரவாதி என்று ஐநா சபை அறிவித்திருக்கிறாங்க. லஷ்கரே தொய்பா பயங்கரவாத அமைப்பின் துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் மக்கியை சர்வதேச பயங்கரவாதியாக ஐக்கிய நாடுகள் அறிவித்திருக்கிறாங்க. இந்த அறிவிப்பின் மூலமாக உலக நாடுகளில் உள்ள அவருடைய சொத்துக்கள் முடக்கம், சர்வதேச நாடுகளுக்கு பயணங்கள் தடை, ஆயுதங்கள் பயன்பாட்டு தடை உள்ளிட்ட நடவடிக்கைகள் அவர் மீது எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்காற்று அமைப்பில் குழந்தைகள் பெற்றோர் பிரதிநிதிகள். ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குமுறைப்படுத்த அமைக்கப்படும் அமைப்பில் அத்துறையைச் சேர்ந்த நிறுவனங்கள் மட்டுமின்றி குழந்தைகள், பெற்றோர்கள், விளையாடுபவர்களின் சார்பில் பிரதிநிதிகளும் இடம்பெறுவார்கள் என்று தொழில்நுட்ப தகவல்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். பிஎஸ்எஃப் முன்னாள் தலைவர் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம். எல்லை பாதுகாப்பு படையின் முன்னாள் தலைவர் பங்கஜ் குமார் சிங் நாட்டின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மத்திய துணை இராணுவ படையான பிஎஸ்எஃப் இருந்து கடந்த 31ஆம் தேதி ஓய்வு பெற்ற பங்கஜ் குமார் சிங் 2 ஆண்டுகால ஒப்பந்த அடிப்படையில் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சீனாவின் மக்கள் தொகை குறைப்பு பாதிப்பை இந்தியா கவனத்தில் கொள்ள வேண்டும், நிபுணர்கள் எச்சரிக்கை. சீனாவின் மக்கள் தொகை குறைப்பு நடவடிக்கையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை இந்தியாவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்கள் தொகை கட்டுப்படுத்த எடுக்கப்படும் எந்த ஒரு கடுமையான நடவடிக்கைகளுக்கும் உற்பத்தியில் எதிர்வினைகளை ஏற்படுத்த முடியும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கார். மக்கள் தொகை குறைப்பது ஒரு ஆரோக்கியமான மனநிலை தான், ஆனால் மக்கள் தொகை சடனாக குறையும் பொழுது உற்பத்தியும் குறைகிறது. உற்பத்தி குறையும் போது ஒரு நாட்டுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுது அப்படிங்கிறார். ஸோ இந்த சகாப்தத்தில் முதன்முறையாக கடந்த ஆண்டு சீனாவின் மக்கள் தொகை குறைந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு இறுதியில் சீனாவின் மக்கள் தொகை 140 கோடியாக குறைந்தது. இது தொடர்பாக சீன தேசிய புள்ளியியல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் மக்கள் தொகை 2022ஆம் ஆண்டு இறுதியில் 850,000 அளவிற்கு குறைந்துள்ளது. மக்கள் தொகை குறைக்க அரசு மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்மறையாக அமைந்த போதிலும் எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் தொகை வீழ்ச்சியின் தொடக்கத்தை இது குறைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. உங்களுக்கு உலக செய்திகளையும் அதே விஷயத்தான் கொடுத்துருக்காங்க. 60 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறை சீன மக்கள் தொகை விகிதம் திடீர் சரிவு. நாட்டில் முதியோரின் விகிதம் அதிகரிப்பது, மனித ஆற்றல் வளம் குறைவது போன்ற பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ஸோ ஒரு நாட்டுடைய யங்கஸ்ட் பாப்புலேஷன் குறைஞ்சி எல்டர் பாப்புலேஷன் அதிகமாக மாறுறதுனால மக்கள் தொகை ஈவுன்னு சொல்லக்கூடிய பாப்புலேஷன் டிவிடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் பொருளாதார உற்பத்திகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு செய்திகள் அவ்வளோதான். நாளைக்கு வேறொரு செய்திகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.